வரும் 30ஆம் தேதி வரை கோயம்பேட்டிலிருந்து முன்பதிவு செய்தவர்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து பயணிக்கலாம். கூடுதலாக பெற்ற பயண கட்டணம் பயணிகளின் வங்கிக் கணக்கில் திரும்ப செலுத்தப்படும் என தகவல். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து பேருந்து சேவை தொடங்கியது. பயண நேரம் வெகுவாக குறையும் என தென் மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி. வேதாரண்யம் கடல் பகுதியில் வீசும் சூறை காற்றால் 1000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையோரம் நிறுத்தி வைப்பு. புத்தாண்டு விற்பனை பாதிக்கப்பட்டிருப்பதாக மீனவர்கள் வேதனை. திற்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். அருவியின் ஒரு பகுதியில் மட்டுமே குளிக்க அனுமதி. புத்தாண்டை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகர், திருவான்மியூர் உள்ளிட்ட கடற்கரைகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள். கொண்டாட்டத்தின் போது மக்கள் கடலில் இறங்குவதை தடுக்க தடுப்புகள் அமைப்பு. புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரை. கடற்கரை சாலை முழுவதும் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கொடைக்கானலில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுவிதமான சாக்லேட்டுகள் அறிமுகம். சுற்றுலா பயணிகளை கவரும் என உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை. திருத்தணி முருகன் கோயிலில் திருப்பணி திருவிழா தொடங்கியது. தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை. சென்னையில் இருந்து பாரிஸ் செல்ல இருந்த ஏர் பிரான்ஸ் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. ஆக்சிஜன் குறைபாட்டை விமானி உரிய நேரத்தில் கண்டறிந்ததால் பெரும் அசம்பாவிதம். தவிர்ப்பு. கடும் பனிமூட்டத்தால் டெல்லியில் ரயில், விமானம் மற்றும் சாலை போக்குவரத்து கடும் பாதிப்பு. ஜனவரி 4ஆம் தேதி வரை அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நீடிக்கும் என தகவல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 3வது முறையாக மீண்டும் ஒத்திவைப்பு. அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெறலாம் என தகவல். அர்ஜுனா கேல் ரத்னா விருதுகளை நடைபாதையில் வைத்துவிட்டு சென்ற மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். மல்யுத்த வீராங்கனைகள் அளித்த பாலியல் புகாருக்கு நீதி கிடைக்காததால் முடிவு. தாம்பரத்தை அடுத்த முடிச்சூரில் பெட்ரோலில் தண்ணீர் கலந்ததாக புகார். 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பழுதானதாக பெட்ரோல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். இந்திய மகளிர் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டி 3 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா த்ரில் வெற்றி. ப்ரோ கபடி லீக் போட்டியில் தபாங் டெல்லி, யூ மும்பா அணிகள் வெற்றி. இன்றைய போட்டியில் குஜராத் பெங்கால், தமிழ் தலைவாஸ் பெங்களூரு அணிகள் மோதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.